பொதுக்காலம் 20 வார புதன்கிழமை. முதல் வாசகம். செக்கேமின் மக்களே, எனக்கு செவி சாயுங்கள், கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 6-15 முடிய. அந்நாட்களில் செக்கேம் மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் சிலைத்தூண் கருவாலி மரத்தடியில் அபிலாமக்கை அரசனாக ஏற்படுத்தினர். இது யோத்தாமுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் கெரிசிம் மலைக்கு ஏறி சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது, செக்கேமின் மக்களே, எனக்கு செவிசாயுங்கள், கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். மரங்கள் தங்களுக்கு ஓர் அரசனை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டன. அவை ஒலிவ மரத்திடம் எங்களை அரசாலும் என்று கூறின. ஒலிவ மரம் அவற்றிடம், எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றனர். அப்படி இருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டு கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனோ என்றது. மரங்கள் அத்திமரத்திடம், வாரும் எங்களை அரசாலும் என்றன. அத்திமரம் அவற்றிடம், எனது இனிமையையும் நல்ல பழக்கத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனோ என்றது. மரங்கள் திராட்சை கொடியிடம், வாரும் எங்களை அரசாலும் என்றன. திராட்சை கொடி அவற்றிடம், தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனோ என்றது. மரங்கள் எல்லாம் முட்புதரிடம், வாரும் எங்களை அரசாலும் என்றன. முட்புதர் மரங்களிடம், உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள், என் நிழலில் அடைக்கலம் புகுங்கள். இல்லையில் முட்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து லெபனோனின் கேதுரு மரங்களை அழித்துவிடும் என்றது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா? மத்தேவு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு ஒரு தினாரியம் கூலி என வேலையாளுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளர்களிடம், வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர் அவர்களுக்கு கூறிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் ஒரு தினாரியம் மீது பெற்றுக்கொண்டனர். அப்பொழுது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் ஒரு தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்று கொண்ட பொழுது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் ஒரு தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்கு உரியதை பெற்று கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம்.
எனக்கு உரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.